வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் எண்ணமோ அல்லது அதற்கு துணை போகின்ற நோக்கமோ இல்லை என முன்னாள் சபாநாயகர் ஹரஜயசூரிய தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்பாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தமது நிலைப்பாட்டை பொதுமக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்த வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான ஹரஜயசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என தாம் முன்னெடுக்கும் செயற்பாடானது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு துணை போகும் ஒரு செயற்பாடாக உருவப்படுத்தப்படுவது தவறானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் எண்ணமோ அல்லது அதற்கு துணை போகின்ற நோக்கமோ எமக்கு இல்லை. அத்துடன் குறித்த எந்த ஒரு நபரையும் அதிகாரத்தில் தக்க வைப்பதற்கான முனைப்புகளும் இல்லை. ஆகவே எமது நிறைவேற்று அதிகாரத்தினை ஒழிக்க வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்திய செயற்பாடுகளை அவ்வாறு உருவப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சில அரசியல் தரப்புகள் அவ்விதமான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றன. நாம் அவற்றை முற்றாக நிராகரிக்கின்றோம். இதேநேரம் எமது அமைப்பானது 2013 மறைந்த மாதுள்வாவி சோபிதத்தினரின் தலைமைத்துவத்திலான காலத்திலிருந்து நிறைவேற்று அதிகாரம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தினை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் 2015 நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை பகுதி அளவில் கட்டப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுக்க முடிந்தது. இவ்வாறு இருக்கையில் அதன் தொடர்ச்சியாகவும் நாம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குமாறு வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். தற்போது ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு நிலைமைகள் காணப்படுகின்றமையினால் பொதுவழியில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்துவதற்கும் மக்களிடத்தில் தெளிவுபடுத்துவதற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் எமது செயற்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதோடு நாம் கடந்த தசாப்த காலமாக ஒரே நிலைப்பாட்டில் தான் உள்ளோம். எனினும் இந்த விடயத்தினை மக்களின் பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்தில் உள்ளவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதே நேரம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் சம்பந்தமாக தமது நிலைப்பாடுகளை வாக்கெடுப்புக்கு முற்கூட்டியே வெளிப்படுத்த வேண்டும் என பகிரங்கமாக கேட்டுக்கொள்கின்றேன். விசாரணமாக அவர்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஆதரிக்கின்றார்களா இல்லையா என்பதை பகிரங்கப்படுத்துவதோடு அவர்கள் நிறைவேற்று அதிகார முறைமையை நீக்குவதாக இருந்தால் அதனை பதவியேற்று எவ்வளவு காலத்துக்குள் செய்வார்கள் என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கோருகின்றேன். மேலும் பொதுமக்களும் இந்த விடயம் சம்பந்தமாக சமூக மட்டத்தில் கலந்துரையாடல்களை செய்து நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியது அவசியமாகின்றது. காரணம், ஆட்சியாளர்களை அவர்களை தீர்மானிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் உரிய நிலைப்பாட்டை எடுக்க அவசியமாகின்றது என கர்ஜசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் 18 அக்டோபர் 18 ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு காணப்படுகின்றது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பிரசார செலவினங்கள் தொடர்பில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் உரையாடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் 18 அக்டோபர் 18 ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னெடுப்பதற்கான முன்னாயத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஏலவே வாக்காளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் முன்கூட்டியே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அண்மைய நாட்களில் தேர்தல் பிரசார செலவினம் சம்பந்தமாக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுவதோடு அத்துடன் தொடர்புடைய அரசு நிறுவனங்களுடனும் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றோம். குறிப்பாக முதன் தடவையாக தேர்தல் பிரசார செலவினம் சம்பந்தமான விடயம் அடுத்து நடைபெறவுள்ள தேர்தலில் பிரயோக ரீதியாக பின்பற்றப்பட உள்ள நிலையில் அதுபற்றிய பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் அவசியமாகின்றன. இதேவேளை அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 25 முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றே அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் நாடாளுமன்றத்தினை அதற்கு முன்பதாகவே கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்படுவதோடு மக்கள் கருத்து கணிப்பு பற்றிய அறிவிப்பினை செய்வதற்கும் அவருக்கு அதிகாரங்கள் அரசியலமைப்பினூடாக வழங்கப்பட்டுள்ளன. ஆகவே அவ்விதமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் அதற்கு அமைவாக தேர்தல்கள் ஆணைக்குழு செயல்படுவதற்கு தயாராகவே உள்ளது என தெரிவித்துள்ளார். சிறுவர்கள் குழு ஒன்று போதை மாத்திரையை பாவித்து
போதையில் இருந்தமை பாரதூரமானமை என வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தரமைந்தில் கல்வி கற்கும் சிறுவர்கள் குழு ஒன்று போதை மாத்திரையை பாவித்து போதையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை பாரதூரமான நிலைமை என குழந்தைகள் நல மருத்துவர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எந்த ஒரு மருந்து பொருட்களையும் பிள்ளைகளுக்கு கிடைக்காத வகையில் வீட்டில் சேமித்து வைக்காமல் இருப்பதற்கு பெற்றோர்களும் முதியவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். குருநாகல் மதுராக்குட பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றில் தரமைந்தில் கல்வி கற்கும் 4 மாணவர்கள் போதையை உருவாக்கும் மாத்திரையை உட்கொண்டதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவன் ஒருவன் தனது தந்தை மறைத்து வைத்திருந்த ஒரு வகையான மாத்திரையை பாடசாலைக்கு எடுத்து சென்று ஏனைய 3 மாணவர்களுடன் சேர்ந்து அருந்தியதாகவும் பின்னர் ஒவ்வாமை காரணமாக அவர்கள் குருநாகல் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பாடசாலைக்கு மாத்திரைகளை எடுத்து சென்ற சிறுவனின் தந்தை ஹெரோயின் போதை கடுமையானவர் எனவும் அவர் மீது போதைப்பொருள் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவந்தரவான மேலதிக விசாரணைகளை மதுராக்குட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். மனித உரிமை சமூக நீதி தரத்தில் இலங்கை பின்னோக்கி செல்கிறது என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி தொடர்பான தரத்தில் இலங்கை பின்னோக்கி செல்வதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை தொடர்ந்தும் தவறான நிர்வாகம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறைபாடு காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் சிரமத்துக்குள்ளாகி வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி மற்றும் உரிமைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவதற்கு பதிலாக கருத்து வேறுபாடுகளை ஒடுக்குவதிலும் மனித உரிமைகள் மீதான சர்வதேச கவனத்தை மட்டுப்படுத்துவதிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தின் கீழ் இலங்கை வேகமாக பின்னோக்கி செல்வதாக குறித்த அறிக்கையில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பிரதி ஆசி பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இறுதியில் நாடு ஜனாதிபதி தேர்தலை நடாத்த தயாராகும் போது ரணில் விக்ரமசிங்கே புதிய அடக்குமுறை சட்டங்களுடன் எதிர்ப்புகளை ஒடுக்க வலுவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க துணை வெளியுறவு செயலாளர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அமெரிக்க துணை வெளியுறவு செயலாளர் ரிச்சர்ட் பர்மா இலங்கை, இந்தியா மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு 6 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இன்று முதல் எதிர்வரும் 23 தேதி வரை அவர் குறித்த நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராஜேந்திர விஜயத்தின் போது இலங்கை உள்ளிட்ட நாடுகளுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் அவர் கலந்துரையாடல்களை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது இலங்கை விஜயத்தின் போது அமெரிக்க இலங்கை பாதுகாப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதேநேரம் இலங்கை விஜயத்தின் போது கொழும்பு துறைமுக நகரத்துக்கும் அமெரிக்க துணை வெளியுறவு செயலாளர் ரிச்சர்ட் பர்மா விஜயம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தேவிபுரம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுக்குடியிருப்பு தெங்குப்பனை கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினராக கள்ளு இறக்கும் தொழில் செய்து வரும் நபர் நேற்று மாலை கள்ளினை இறக்கி தவறணைக்கு கொண்டு சென்று கொடுத்துவிட்டு திரும்பும் வழியில் தேவிபுரம் பகுதியில் உள்ள வீதியில் குறுக்கே விழுந்து கிடந்த மரக்கட்டையில் குறித்த நபர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது படுகாயமடைந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். 55 வயதுடைய சீனா சிவபாஸ்கரன் என்பவரே உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் புதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சிறைச்சாலை மருத்துவமனையில் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சிறைச்சாலை மருத்துவமனையில் உள்ள கைதிகளின் எண்ணிக்கை 350 உயர்வடைந்துள்ளது. வளமையான கொள்ளளவான 185 கைதிகள் என்ற அளவை விட இது அதிகமானது என சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சிறை மருத்துவமனையில் நெரிசலை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் மருத்துவமனையின் கொள்ளளவை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் நோயாளிகள் தொடர்ந்து வெளியேற்றப்படுவதால் மட்டுமே நெரிசல் குறையும் எனவும் திசாநாயக்க தெரிவித்தார். இடப்பற்றாக்குறை காரணமாக சிறை மருத்துவமனையில் ஒரே படுக்கையில் 2 நோயாளிகளை தங்க வைக்கும் அவல நிலை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் வடமராட்சி வலய முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான முதலுதவி பயிற்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது.
இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் யாழ் கிளையின் பருத்துத்துறை பிரிவின் ஏற்பாட்டில் வடமராட்சி வலயம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான முதலுதவி பயிற்சி வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. வடமராட்சி வலய முன்பள்ளிகளின் உதவி பணிப்பாளர் சத்யசீலன் தலைமையில் வடமராட்சி வலய கல்வி பணிமனை மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான முதலுதவி பயிற்சியை இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் முதலுதவி போதனாசிரியர்களான இலங்கேஸ்வரன், மானா கஜேந்தினி ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்வில் பருத்துத்துறை சுகார வைத்திய அதிகாரி, இலங்கை செஞ்சிலுவை சங்க யாழ்ப்பாண தலைவர் சங்கரப்பிள்ளை திரவியராசா, இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் பருத்துத்துறை பிரிவின் தலைவர் சதாசிவம் சதானந்தன், செயலாளருமான மோகனதாஸ், முன்பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவரின் உயிரிழப்பிற்கு அந்நாட்டு ஜனாதிபதியே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்ஸி நவால்னியின் திடீர் உயிரிழப்பிற்கு அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடினே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார். அலெக்ஸி நவால்னி உயிரிழப்பு குறித்து கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். நவால்னி மர்மமான முறையில் சிறையில் உயிரிழந்த சம்பவம் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரஷ்ய ஜனாதிபதியின் ஊழல்கள், மோசமான செயல்களுக்கு எதிராக துணிச்சலுடன் செயல்பட்ட நவால்னியின் மரணத்தில் சந்தேகம் வலுத்து வருகிறது. இதற்கு புடின் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என தெரிவித்தார். உக்ரைன் போர் உள்ளிட்ட பிரச்சனைகளால் மக்களிடம் அதிருப்தியை சம்பாதித்துள்ள புடினுக்கு அலெக்ஸி நவால்னியின் உயிரிழப்பு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புடினை கடுமையாக விமர்சித்து வந்தவர் எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்ஸி நவால்னி. பயங்கரவாதத்தை ஊக்குவித்தல், நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் அவருக்கு மொத்தம் 19 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 2021 முதல் அவர் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். இதற்கிடையே நேற்று முன்தினம் அவர் திடீரென சிறையிலேயே உயிரிழந்தார். அவரது உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழரசு தளத்தில் உள்ள பெரும்பாலானோர் விரக்தி அடைந்துள்ளனர் என வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் கானா சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழக கட்சியின் விவகாரம் நீதிமன்றம் வரை சென்றிருப்பது என்பது விசனத்துக்குரிய விடயம் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் கல்வி அமைச்சர் கானா சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாலில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தமிழரசு கட்சியினுடைய ஆரம்பகால உறுப்பினர்களாக இருந்து வளர்ச்சியடைந்து வந்த ஆட்கள் இன்றைக்கு கடைசியாக இருக்கிறது திரு சம்பந்தரையா அவர்களும் திரு மாவி சேனாதராஜ் அவர்களும். ஏனையவர்கள் எல்லோரும் பின்னர் நடுப்பகுதியிலே பின்பகுதியிலே வந்து சேர்ந்தவர்கள். இன்றைக்கு இந்த தலைவர்கள் போட்டி போடக்கூடியவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே 15 ஆண்டுகளுக்குள்ளே வந்தவர்கள் தான். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய அந்த கலாச்சாரம் பண்புகளில் இருந்து அவர்கள் பயிற்றப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் இப்போது அண்மை காலத்திலே வந்தவர்கள். ஒரிஜினல் தமிழரசு கட்சியினுடைய இறுதி தலைகளாகத்தான் திரு சம்பந்தரையா அவர்களும் திரு மாவை சீனாதராஜ் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வயது முதிர்வுகள் அல்லது பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. எனவே இப்போது இந்த பதவிக்கு போட்டி ஏற்பட்டிருப்பது அது உண்மையிலே கட்சிக்குள்ளே வந்து எந்த ஒரு கட்சிக்குள்ளேயும் ஜனநாயக அடிப்படையில் மாறுபட்ட கருத்துக்கள் வருவதும் அல்லது அதுக்கான சிலவள பொருத்தமான பல பேர் இருக்கின்ற போது போட்டி வருவதும் இயற்கையானது. ஆனால் பெரும்பாலும் ஒரு ஜனநாயக ரீதியான கட்சிகளுக்குள்ளே பெருமளவுக்கு அது உள்ளுக்கையே பேசி தீர்க்கப்படுகின்ற ஒரு மரபு இருக்கிறது. தலைவர் பதவிக்கு போட்டியிட்டதை பெரிய பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது உள்ளார வந்து கிட்டத்தட்ட ஒரு வெர்டிக்கல் டிவிஷனாக பிரிவாக பிளந்து போய் அதோடு நிற்காமல் அந்த போட்டி என்பது ஒரு தேர்தல் நடைபெற்று தேர்தலில் ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட்டதோடு அந்த பிரச்சனை முடிந்து போகாமல் அது வலுவடைந்து பிறகு செயலாளர்களை போட்டியிலே வலுவடைந்து இன்றைக்கு அது கோர்ட்ஸ் வரைக்கும் போயிருப்பது என்பது மிகவும் ஒரு விசனத்துக்குரிய, குறிப்பாக தமிழ் தேசிய போராட்டத்திலே இருக்கக்கூடிய சக்திகளுக்கு அது ஒரு ஒரு சந்தோஷமான அல்லது ஒரு ஒரு என்கரேஜிங்கான விஷயம் அல்ல. இரண்டாவது, தமிழரசு கட்சியிலே பல்வேறு குறைபாடுகளுக்கு மத்தியிலே தமிழரசு கட்சியை ஒரு பழம்பெரும் கட்சி என்பதும் அவர்களுக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்கிறது என்பதும் இன்றைக்கு அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமளவு பேர் மிகவும் விரக்தி அடைந்து மனவேதனை அடைந்திருப்பதும் நாங்கள் பார்க்கிறோம். இது வந்து எங்களை தமிழ் தேசிய நகர்வுகளை முன்கொண்டு செல்வதற்கு ஒரு பலவீனமாக ஒரு தடையாக இருக்கும் என்கின்ற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக. என்று சொன்னால் நாங்கள் முக்கியமான முடிவுகள் எடுத்து முன்னோக்கி நகர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அவர்கள் அதற்குரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சி இல்லாமல் இருப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். கொழும்பு தேசிய வைத்தியசாலை அலுவலகத்தில் தான் தடுத்து வைக்கப்படவில்லை என வைத்தியர் ருக்ஷன் பெல்லன் தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலை அலுவலகத்தில் தான் ஒருபோதும் தடுத்து வைக்கப்படவில்லை என வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷன் டெல்வன் தெரிவித்துள்ளார்.
ஒரு சில ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்பதற்காக பதவியை விட்டு விலக தயாராக இல்லை எனவும் பிரதிபணிப்பாளர் தெரிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் துறவில் வைத்தியர் ருஷான் பெல்லன தெரிவித்த கருத்துக்கள் காரணமாக கனிஷ்ட ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று தங்கமுள்ள முதல் காலி வரையுள்ள பல சுற்றுலா தலங்களுக்கு நேரடியாக விஜயம் செய்தார். நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி காரணமாக சுற்றுலா வலயங்களை அண்மித்த வசதிகளை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தியிருக்கும் அதேவேளை அது குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தங்கமுள்ள முதல் காலி வரையுள்ள பல சுற்றுலா தலங்களுக்கு நேரடியாக விஜயம் செய்தார். இதன்போது சுற்றுலா ஹோட்டல்களுக்கு சென்ற ஜனாதிபதி எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். சுற்றுலாத்துறையினர் சுட்டிக்காட்டிய பிரச்சனைகளுக்கு உரிய அதிகாரிகளை தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு உடனடியாக தீர்வுகளை பெற்றுக் கொடுத்த ஜனாதிபதி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான யோசனைகளையும் கேட்டறிந்து கொண்டார். கோவிட் பொருளாதார நெருக்கடியின் விளைவாக இந்நாட்டின் சுற்றுலாத்துறை பெரும் சரிவை சந்தித்திருந்த நிலையில் அரசாங்கத்தின் புதிய திட்டமிடல்களின் பலனாக தற்போது நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்படி 2023 74,89,000 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்திருப்பதோடு 2022 ஒப்பிடுகையில் அது இரட்டிப்பான தொகையாகும். 2017 25,00,000 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் நிலையில் அந்த இலக்கையும் கடந்து செல்லும் 2024 புதிய திட்டமிடலை அரசாங்கம் கொண்டுள்ளது. அதேபோல் நாளாந்தம் $500 செலவிடும் சுற்றுலா பயணிகளுக்கு மாறாக அதனை விடவும் அதிக தொகையை செலவிடக்கூடிய உயர்மட்ட சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக சுற்றுலாத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி சுற்றுலா வர்த்தக சமூகத்திற்கு அறிவுறுத்தியதன் பின்னர் புதிய வேலை திட்டத்தின் ஊடாக தங்களது வர்த்தக செயற்பாடுகளில் புதிய பரிணாமத்தை எட்டியிருப்பதாக வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டினர். சீனி மோதிர திக்வெல்ல நெல்வெல்ல ஹரிஹிட்டிய வெலிகம கபாரதுவ பகுதிகளில் அமைந்திருக்கும் சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் வெலிகம அலைச்சரக்கு பயிற்சி கல்லூரிக்கு விஜயம் செய்து அதன் செயற்பாடுகளை ஜனாதிபதி நேரில் ஆராய்ந்தார். பின்னர் உடவடன சுற்றுலா மையத்துக்கு சுற்றுலா பயணிகளுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கான அவர்களது யோசனைகளையும் கேட்டறிந்து கொண்டார். அதனை அடுத்து காலி தங்காளி கடற்கரையில் கூடியிருந்த உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுடன் கலந்துரையாடிய ஜனாதிபதி தனது வருகையை அறிந்து வீதியின் இருபகுதியிலும் கூடியிருந்த மக்களுடனும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். இந்நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவங்கள் பலவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளில் பலகாலமாக ஈடுபட்டு வரும் நபர் ஒருவரும் ஜனாதிபதியுடன் இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டார். மன்னாரில் அரசியலில் ஈடுபடும் பெண்களுக்கான வலுவூட்டல் நிகழ்வு இடம்பெற்றது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பெண்கள் குழுக்களின் ஏற்பாட்டில் நேற்று மன்னாரில் 5 பிரதேசங்களை உள்ளடக்கி அரசியலில் ஈடுபடும் மற்றும் அரசியலில் ஈடுபட காத்திருக்கும் பெண்களுக்கான வலுவூட்டல் நிகழ்வு மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. சிறப்பு வளவாளராக ஓய்வு பெற்ற முன்னாள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமேல் கலந்து கொண்டார். இதன்போது மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய 5 பிரதேச நிலங்களை உள்ளடக்கி முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்களாக 45 மேற்பட்ட பெண்கள் பங்கு பெற்றினர். எதிர்காலத்தில் அரசியலில் பெண்களின் வகிபங்கு தொடர்பாகவும் இலங்கை அரசியல் உரிமைகள் தொடர்பாகவும் பெண்களின் சமத்துவம் தொடர்பாகவும் பல்வேறு விடயங்களை செயலமர்வில் மூலம் தெளிவூட்டப்பட்டது. நீர் மின் உற்பத்தி மட்டுப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீர் மின் உற்பத்தி மட்டுப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் அனல் மின் உற்பத்தி 63% வரை அதிகரிக்கும் என இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் நோயல் பிரியந்து தெரிவித்தார். மின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டத்தை நிர்வகிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்.
இவ்வாறானதொரு நிலையில் மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. மட்டக்களப்பு பழுகாமம் பிரதேச வைத்தியசாலை வளாகத்தில் டெங்குழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு பழுகாமம் பிரதேச வைத்தியசாலை வளாகத்தில் டெங்குழிப்பு சிரமதானம் நேற்று நடைபெற்றது. திருப்பழுகாமம் கிராமத்தில் உள்ள 6 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவு மக்களின் பங்களிப்புடன் போரதீவு பற்று பழுகாமம் பிரதேச வைத்திய அதிகாரியின் வேண்டுகோளுக்கு அமைவாக பிரதேச செயலாளர் ரங்கநாதனின் பணிப்புரையின் கீழ் டெங்குழிப்பு சிரமதான பணி இடம்பெற்றது. கிராம உத்தியோகஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் நலன் விரும்பிகள், விளையாட்டுக் கழக இளைஞர்கள் சிரமதானத்தில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கத்தார் வயல் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த வயல் காணியில் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. கிளிநொச்சி பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கத்தார் வயல் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஒருவரது வயல் காணியில் திருட்டு தினமாக இரவோடு இரவாக அறுவடை செய்தமை தொடர்பில் பழை போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கிளிநொச்சி பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இயக்கச்சி சங்கத்தார் வயல் பகுதியில் உள்ள 3 ஏக்கர் வயல் காணியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் இரவோடு இரவாக அறுவடை செய்து கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவரால் கடந்த 1ஆம் தேதி பழை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தும் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அரசதிபர் மற்றும் கமல அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஆகியோர் போலீசாருக்கு கடிதங்களை வழங்கிய போதும் இதுவரை போலீசார் இந்த நடவடிக்கைகளும் எடுக்காதிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடிப்பு தேராவில் குளம் நிரம்பி காணப்படும் நிலையில் மேலதிக நீர் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வளமைக்கு மாறாக கிடைக்கப்பெற்ற கனமழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடிப்பு தேராவில் குளம் நிரம்பி காணப்படுவதோடு மேலதிக நீர் வெளியேற முடியாத நிலை காணப்படுகின்றது. குளத்தினை அண்மித்த பகுதியில் உள்ள மக்களின் வீடுகள் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி முதல் சுமார் 2 மாதங்களாக குளத்து நீரில் நிரம்பி காணப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த பகுதியில் வசித்த குடும்பங்கள் மூங்கிலாறு பொதுநோக்கு மண்டபத்தில் உள்ள இடைத்தங்கல் முகாமில் தங்கியுள்ளனர். மக்களின் தொடர்ச்சியான கோரிக்கையின் அடிப்படையில் நீரினை வெளியேற்றுவதற்காக மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் உள்ளிட்டோர் பல்வேறு தரப்பினருடன் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அதற்கான நிதி உதவியினை வழங்கி பாலத்தினை அமைத்து நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு லைகா ஞானம் ஃபவுண்டேஷன் முன்வந்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதன் முதற்கட்டமாக லைகா ஞானம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் உபதலைவர், முன்னாள் அரசாங்க அதிபர் சுனா அருமநாயகம், லைகா ஞானம் ஃபவுண்டேஷன் குழுவினர் வருகை தந்து குறித்த பகுதியை பார்வையிட்டனர். குளத்தின் நீரை வெளியேற்றுவதற்காக 18 மில்லியன் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மதிப்பீடு இதில் 5.5 மில்லியன் வரையிலான நிதியில் பாலத்தினை வீதி அபிவிருத்தி அதிகார சபை அபிவிருத்தி செய்ய உள்ளதுடன் ஏனைய நடவடிக்கையினை லைகா ஞானம் ஃபவுண்டேஷன் முன்னெடுக்க உள்ளதாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்காக குறித்த பகுதியில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கு வனவள திணைக்களத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. கமக்கார அமைப்பினர், கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மக்களின் பங்களிப்புடன் பாலம் அமைப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன் முதற்கட்டமாக குளத்து நீரினால் பாதிக்கப்பட்ட 17 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு உடையார்கட்டு விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன், புதுக்குடிப்பு பிரதேச செயலாளர் எஸ் ஜெயகாந்தன், கிராம சேவையாளர், லைகா ஞானம் ஃபவுண்டேஷன் நிறுவன உபதலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் எதிர்வரும் 20ஆம் தேதி கிளிநொச்சியில் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சர்வதேச நீதி வேண்டி எதிர்வரும் 20ஆம் தேதி கிளிநொச்சியில் முன்னெடுக்க உள்ள போராட்டத்துக்கு அனைவரையும் ஆதரவு வழங்குமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத் தலைவி ஜோகராசா கனகரஞ்சினி அழைப்பு விடுத்துள்ளார்.
நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊட சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு அழைப்பு விடுத்தார். 2017 மாசி மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த தனித்துவமான போராட்டம் இன்று சர்வதேசத்திடம் நீதி கேட்டு நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே இந்த சர்வதேசம் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த தமிழருக்குமான இந்த இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர இனியும் காலதாமதமும் இழுத்தடிப்பும் செய்யாமல் முன்வர வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, வருகின்ற 20ஆம் தேதி 8வது வருடத்தை நாங்கள் காலெடுத்து வைக்கின்ற போது இந்த சர்வதேசம் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர எங்களுடைய உறவுகள் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற அனைத்து உறவுகளும் எங்களுக்கு வலி சேர்க்க வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டு நிற்கின்றோம். உண்மையாகவே எங்களுக்கான நீதி சர்வதேசத்திடமிருந்துதான் கிடைக்க வேண்டும். சர்வதேசம்தான் எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும். இந்த இனப்படுகொலை செய்த இந்த கொலை குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி எங்களுக்கான தீர்வு பெற்றுத்தர ஒட்டுமொத்த உறவுகளும் அணிதிரள வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றோம். வருகின்ற 20ஆம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலய முன்னிலையிலே இருந்து எங்களுடைய இந்த தொடர்ச்சியான பேரணி மீனாட்சி அம்மன் ஆலய முன்னிலையிலே முடிவடையும். அந்த நேரத்திலே நாங்கள் அங்கே இருந்து இங்கே வருகை தருகின்ற போது எதுவித இடையூறுகள் வந்தாலும் எங்களுடைய இந்த தூரநோக்கு பயணத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு உங்களுடைய ஆதரவும் பங்களிப்பும் வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு நிற்கின்றோம். இத்துடன் காலநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.